வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவடி போற்றி, குருவே துணை. மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், அறிஞர்கள், ரிஷிகள் இவர்களோடு நமது குருமகான் மகர்ஷி போன்றோருடைய தெய்வீக குரும அருள் ஆன்ம ஆற்றல்களை நாம் நமது அறிவால் வணங்கி மதித்து போற்றுவோம். சிந்தனையை உடனடந்தை வாழ்க வளமுடன். அன்பும் கருணையுமாக விளங்கி சமுதாயத்திற்கு அருள் தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற மனவளக்கலைஞர்களாகிய வேதாத்திரிய சீடர்கள் அனைவரையும் இந்த இணையத்தின் மூலம் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி இந்த இனியதொரு தருணத்தை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் நன்றியை கூறி வாழ்க வளமுடன் வாழ்த்தி இந்த அமர்வை துவங்குகிறோம். இந்த அமர்விலே நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பதவி என்பது ஆன்மீக ஆண்டவர்களாகிய அனைவருக்கும் அதனுடைய பொருள் தெரியும். அதாவது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இருந்தாலும் இப்போ இந்த அமர்விலே நாம் அதற்கான ஒரு பொருள் என்ன என்று சென்றால் பழக்கமும் விளக்கமும், அதாவது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே தவித்து கொண்டிருக்கின்ற மனித மனம், மனித குலம், அதை பற்றி தான் இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, மனிதன் பழக்கத்திற்கு அடிமை என்று சொல்வார்கள். பழக்கம் என்பது என்ன முதல்ல தெரிந்து கொள்ளும். அது குணமா, அது பண்பா, செயலா என்று பார்த்தோமேயானால் அது ஒருவருடைய குணமாகவும் கருதலாம், அதுவே ஒரு செயலாகவும் இருக்கும். ஆக அது எண்ணமாகவே அது உருப்படும். மகர்ஷி அவர்கள் எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு பயிற்சியை அளித்திருக்கிறாங்க. அதுல பழக்கம் என்ற ஒரு பண்பையும் கொடுத்திருக்கிறாங்க. ஆக பழக்கம் ஒரு மனிதனை பண்பாளனாகவும் ஆக்கும், வேறு வகையில அவனை சமுதாயத்திலிருந்து விலகி விற்கும். அப்போ பழக்குவது எதை எதை கொண்டு எதை பழக்குவது? மனித மனம் பஞ்சபுல கவர்ச்சியிலே மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ மனித மனம் பஞ்சபுல கவர்ச்சியிலே மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவு நிலையிலே, விழிப்பு நிலையிலே அதை இயக்க வேண்டும். அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும்? புலன் மயக்கத்தில் இருக்கிற மனம், குறிப்பா சொல்லணும்னா பஞ்சபுல கவர்ச்சியில சுவை மயக்கம், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கம் இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு பாத்தீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு தனி மனித உடல் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு கெடுத்து இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஒரு அந்த உணவு பழக்கத்தாலேயே இன்னைக்கு ஒரு உலகம் பெரிய ஒரு தொற்று சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு ஒரு சிக்கலை மாற்றி இருக்கிறோம். ஆக தீதும் நன்றும் பிறதர வரா, நாம தான் நமக்கு எடுத்துக்கிறோம், நம்ம தான் நமக்கு எல்லா வகையான சிக்கலுக்கு நாமே காரணம். அப்ப நம்முடைய எண்ணம் சொல் செயலை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பா நம்முடைய பழக்கத்தை நல்விதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? இப்போ இருக்கிற நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். முதல்ல இப்போ உணவு சொன்னோம்,
அப்படி உறக்கம் ஒண்ணு இருக்கு, அதாவது ஐந்தில் அளவு முறை மனித மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அதுல உணவு, உணவுல ஒழுங்கு வேணும், அந்த உண்ணக்கூடிய உணவை அறிந்து உள்ளனும், காலத்தை உண்ணணும், இந்த தன்மையெல்லாம் அது பழக்கமாக ஆக்கி கொள்ளணும். அதே போல உறக்கம் என்ற ஒரு இது, அதுவும் பாருங்க கால முறையாக இருக்கா இன்னைக்கு பாருங்க, இல்ல காலையில எந்திரிக்கணுங்கிற ஒரு இது இருக்கு, ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில தான் தூங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஆக இரவு கண் விழிக்கிறோம். அப்ப இந்த பழக்கம் பதிவாகுது இல்லையா, மகரிஷி மாதிரி ஒவ்வொரு நம்முடைய பழக்கம் மனம் கொண்டு இயங்குறோம், அது நம்ம செல்லுல பதியுது, அதுவே தொடர்ச்சியா செய்யறோம் பாருங்க. அப்போ அதனால என்ன ஆகுது, உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. அப்போ இதுக்கு இதற்கான ஒரு விளக்கம் தேவை இல்லைங்களா. இப்படி உணவு, உறக்கம், உழைப்பு, உழைப்புங்கிற அவருக்கு பழக்கமாவே அது பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிறு வயசுல ஓகே அது உடல் உழவுதான் இருக்கும், வயது ஆயிட்ட பிறகு அது பழக்க பகுதியில பண்றேன்னு சொன்னா அது என்ன ஆகும், உடல் செல்கள் அதற்கு ஒத்து வராது. என்ன கடின உழைப்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு பழு தூக்குறாரு வைங்க ஒரு தொழிலாளி, வயதாக என்ன ஆகும், உடல் செல்கள் தளர்ந்துரும், தூக்கி விட பழக்கத்துல தூங்கினாலும் உடல் பாதிக்கப்படும். அந்த உழைப்பு, உணவு, உழைப்பு, உறக்கம், உறவுன்னு சொல்லலாம், அது ஆன்ம நட்பு சொல்லலாம், அதுவுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மகர்ஷி அவர்களுக்கு நிறைய சிறந்ததொரு அற்புதமான பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கிறாங்க, காயகல்ப பயிற்சி என்கிற நிலையில அது தெளிவா பார்த்துருக்கோம். இன்னும் கடைசியாக சொன்னா எண்ணம், இதுல மனித பழக்கப்பதிவு எங்க பிரச்சனை, ஒரு தனி மனிதனுடைய பழக்கம் சமுதாயத்தையே நல்ல விதத்துக்கும் கொண்டு வருது, அதே இது மாற்றியும் கொண்டு போகுது இல்லைங்களா. ஆக ஒரு தனி மனித பழக்கம்தான் வழக்கமாகிறது, அதுதான் ஒழுக்கமாகுது, அதுதான் ஒரு மனிதனுடைய மனதின் தொகுப்புல அது ஒரு பெரும் பங்கு எடுக்குது. மனம் என்று சொன்னா எல்லாமே சேர்ந்தது தான், அது இயக்கம், அது ஒரு அலை என்று சொன்னாலும் ஆக மனதை புலன் வழியிலே இயக்கி ஆற்றி புண்பட்டவன், பஞ்சபுல கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன், ஆக அந்த கவர்ச்சி நிலையில நீங்கி உணர்ச்சி வயப்பட்டு எங்கிற மனநிலையை மாற்றி விழிப்பு நிலைக்கு வரணும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம் தேவை, விளக்க ஞானம் தேவை. இங்க விளக்கம் யார் கொடுக்கறது, முன்னோர்கள் சொல்லலையா, எல்லாரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று வந்த போதிலும் முடிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அதனாலதான் சில நல்ல பழக்க கொண்டு வரட்டும், பழக்கமாக மாற்றும் சொல்லி பக்தி நிறைய கொண்டு வந்தாங்க. நல்ல புரிந்து கொடுங்க, மனிதனுடைய நடத்தையை நல்லடத்தையே நன்னடத்திலேயே அவன் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்துல ஆண்டவர்கள் சிந்தனையாளர்கள் பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க பின்பற்றி வாழுதல், அதுவே ஒரு நல்ல பழக்கமாக இருக்கு. ஒரு உதாரணத்தை எடுத்துக்க சொல்லணும்னா இந்த மார்கழி மாதத்துல சொல்றது, மார்கழி மாதம் காலையில கோயில்ல எந்திரி எல்லாரும் பஜனை பாடுங்க. அது பஜனை பாடுறதுங்கிறது இல்ல, காலையில எந்திரிச்சா அந்த காலத்துக்கு அந்த காலகட்டத்துல ஓசோலர் வந்து உடல் ஒட்டி பூமி ஒட்டி இருக்கும், அதனுடைய ஆற்றலானது உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் அறிவு இயக்கத்துக்கும் உகந்ததா இருக்கும், சிறப்புடையதா இருக்கும், மேன்மைப்படுத்தும்ங்கிற ஒரு காரணத்தை உள்ள வச்சு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ நாம அந்த உண்மை பொருளை விளங்க கொள்ளாது மூட பழக்கம் என்ற அளவுல சில விஷயத்தை கொண்டு வந்தோம். மூடம் என்றால் மறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதாவது புரியாமல் செய்யுது, அவங்க செஞ்சாங்க பெரியவங்க செஞ்சாங்க நாங்க இன்னும் செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ எதை செய்யறோம், இப்ப பழக்கமே ஒருவனுடைய பழக்கத்தை நாம் விளங்கி ஆற்ற வேண்டும் இல்லைங்களா. அப்போ என்ன செய்யணும், இன்னைக்கு பழக்கம் ஒரு தனி மனித பழக்கம் மேன்மையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மனம் புனல்வழி இயங்கினா நல்லதா, இல்ல அதற்கு மூலமான அறிவழி இயங்கினா நல்லதா, சிந்தித்து பாருங்க. அது புனல்வழியிலே இயங்கினா நல்லாதான் இருக்கும், அது ஒரு மயங்கிய நிலை,
முன்ன சொன்னா சுவை மயக்கம், அது அதே மாதிரி கண்களுக்கு பாருங்க, காட்சி பார்க்கறது, ஒரு டிவி பார்க்குறோம், ஒரு ஒரு காட்சி பார்க்குறோம்னா அது அளவோட இருக்கணும், அதுக்கு அதிகமாக பார்க்குற போது கண்ணை கெடுத்துடும் இல்லைங்களா. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய பழக்கம் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கணும், ஒரு வழிபோட்டுதாக இருக்கணும்ங்கிற அளவில் தான் நம்ம இருக்கணும் ஒழிய, அது நம் உடலையோ நம்முடைய மனவளத்தையோ உடல்நலத்தையோ நம்மளுடைய குடும்ப அமைதியோ சீர்குலைக்க அளவில் இருக்கக்கூடாது. அந்த அளவில் நம்முடைய பழக்கத்தை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். மகரிஷி இந்த பழக்க பண்பு ஒவ்வொரு எழுதியும் சொல்லியிருக்கிறாங்க. மனிதருள் வேறுபாடு ஏன் என்ற ஒரு சிந்தனையில சொல்லுவாங்க, 16 வகை காரணங்களால 7 சம்பத்துகள் மனிதருக்கு கிடைக்கப்படுது. அதுல பாருங்க இந்த கவி பாருங்க, கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இவற்றுக்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வர் ஒரு மனிதருக்கு தரம் அளவுக்கேற்ப அமைய கண்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சங்கனினுடைய பழக்கத்தால ஒருவருடைய உருவமைப்பு மாறலாம் இல்லைங்களா. எப்படி உருவமைப்புல அது அது உணவு பழக்கத்தை வச்சுக்கலாம், சாத்விகமான ஒன்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு கண்ணியமான தோற்றமாக இருக்கும், ரஜோகுணமாகவும் தாமசகுணமாகவும் உணவை சாப்பிட்டா அது உங்களுக்கே தெரியும் உடல் எந்த அளவு இருக்கும், ஒரு பொருந்தாத ஒபிசிட்டி சொல்றாங்கல்ல இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. உணவு பழக்க தவறான உருவமைப்பு, அந்த குணம் பாருங்க, அந்த உணவு தான் உணர்வாக மாறுகிறது, உணவு எவ்வளி உணர்வு அவ்வளின்னு சொல்லுவாங்க. குணமும் பாருங்க, சாத்வீகமா சாப்பிட்டு பண்ணீங்கன்னா அந்த பழக்கத்தை கொண்டு வந்தா குணம் அமைதியா சாத்வீகமா இருக்கும். உருவமைப்பு, குணம், அறிவின் வேர்வு, அறிவில் சிறந்து இருக்கும், அறிவு நிலையில உயர்ந்திருப்பாங்க, அவங்களுடைய சிந்தனை உயர்ந்திருக்கும். இப்போ பாருங்க ஒவ்வொன்றுக்கு அடிப்படையாக பாருங்க, இந்த பழக்கம் தான் அடிப்படையாக இருக்கு. ஒரு வாய்ப்பு, குணம், அறிவு, கீர்த்தி, புகழ், புகழ் அடையலாம் கண்டிப்பாக, ஒரு உயர்ந்த நிலையை இந்த சமுதாயத்தால் நம்ம பாராட்டப்படலாம். கீர்த்தி, உடல் வலிவு, நல்ல உடல் வலிவு என்பது பருமன் அல்ல, ஆரோக்கியமான உடல், நல்ல வலுவான உடல், எல்லா சூழ்நிலைக்கும் தகுந்து ஒத்து போகக்கூடிய உடல், உடல் நிலை, அது உடல் வலிவு. சுகம், சுகம் என்றால் ஆரோக்கியமான அமைதியான ஒரு வாழ்க்கை முறை. சுகம், செல்வம், செல்வம்னா அது பொருளை எல்லா விதமான சம்பவம், அந்த செல்வம் என்பது பொருட்செல்வமும் இருக்கு, அருட்செல்வமும் இருக்கு, எல்லா சம்பத்துகளையும் அதில் மிகுந்த ஒரு ஏற்றமான வாழ்க்கையை அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. அதே போல என்ன மாறாயதில் மகரிஷி முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க, தேவை, பழக்கம், பிறர்மனம் தூண்டுதல், இன்னும் 6 நிலை கொடுத்துருக்குறாங்க, கருவமைப்பு, தெய்வீகம், இந்த மாதிரி. அதில் பாருங்க பழக்கம், காலையில் வாக்கிங் போகிறது நல்ல பழக்கம் தான், ஆனால் வாக்கிங் போகிறப்பவே நல்ல சுவையா சாலையோரத்தில் பஜ்ஜி போட்டு போடுறாங்க அவங்க, அது இவர் நல்லா தான் போயிட்டு இருந்தாரு, பிறர் மனம் தூண்டதுனால இவருக்கு அவருடைய பழக்கம் இவருக்கு பிறர் மனம் தூண்டுதல் ஆகி இவருக்கு அது ஒரு பழக்கம் ஆகிடுது, இந்த சாப்பிடணும் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டு நல்ல பழக்கத்துக்கு போய் கடைசி காலங்காத்தால என்னை தின்பட்டத்தை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்துடுது. அது அப்படியே காலையில போகவே அந்த 6 மணிக்கு போகணும்னு எதுக்கு, நடை பழக்கத்துக்கு போறாரோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு போயிடுவார், அந்த அளவுக்கு ஆயிடுது இன்னைக்கு இல்லைங்களா. அப்ப பழக்கத்தை நாம் மாற்றியாக வேண்டும் என்கிற ஒரு அறிவு, ஒரு தெளிவு கிடைக்கிறது அல்லவா. இப்ப பழக்கம் ஒரு செயல்பாடாக கருதப்படுகிறது, ஒரு மனிதனுடைய குணநலமாக பார்க்கப்படுகிறது, பண்பு நலனாக பார்க்கப்படுகிறது, நல்ல அவரோட பழகுவதற்கு இனிமையானவர், அவரை பார்த்தா அவர் இனிமையானவர் அப்படி சொல்லுவாங்க, அவர் பழகுவதற்கு இனிமையானவர், நல்ல பழக்கம் வச்சுக்கப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விஷயமானாலும் இந்த பழக்கம் என்ற பண்பு நமக்கு சிறந்ததாக, ஒரு உயர்ந்ததாக, நேர்த்தியாக அமைய வேண்டும்.
இதற்கு தான் அந்த காலத்துல நிறைய சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள் வந்துட்டது, ஆனா விஞ்ஞானம் வளர்ந்திருக்குது, மனிதனுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குது. ஆனாலும் அது மனித குலத்தையே சில விஷயத்துல மாற்றி அடைச்சிருக்கு இல்லைங்களா. ஒரு இன்னைக்கு மீடியா எல்லாம் பாருங்க, எதையுமே குறை சொல்றதற்கு இல்லை. இருந்தாலும் எந்த விதத்திலையும் எல்லாத்துலையுமே ஒரு நன்மையை எடுத்துக்கணும், நல்ல விஷயத்துக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கிறோமா பாருங்க. அதை விட அதை மாற்றி அது தவறான வழிக்குத்தான் விஞ்ஞானத்தை நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை கத்தியை வச்சு என்ன சொல்லலாம், காய்கறி எடுக்கலாம், இன்னொன்று பண்ணலாம் இல்லையா. அப்ப நம்ம பயன்படுத்துறது எதை, நம்ம மனிதன் நம்மளுடைய மனம், மனம் கொண்டு புலன்களை விழிப்பு நிலையோடு நாம பண்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்துறோம். அப்ப பண்படுத்துதல் என்பது எப்ப வரும், தன்னை அறியதனும் தன்னை பற்றிய மூலம் அறியணும், அறிவு வழியில வாழணும். அந்த அறிவு வழியில வாழறதுல என்னென்ன, மனிதன் இந்த மனதிற்கு மூலமான அறிவை அறிய அகத்தவம் என்ற உயர்ந்தது ஒரு பயிற்சியை கற்றுக்கொண்டால்தான் அதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பயிற்சியை நமது மகர்ஷி அவர்கள் அருமையாக குண்டன் யோகமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த பயிற்சியில வரபோது முதல்ல மாறுது மனம், பூ கவர்ச்சின்னு சொல்றாங்க, இந்த புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு உணர்ச்சி வைப்பட்ட நிலை மாறி அறிவு வழியில எங்க ஆரம்பிக்கும், அதற்கு தான் ஆக்னிதவம் கொடுத்துருக்குறாங்க. துரியதவம் இப்ப பண்ணாங்களா, துரியாதிதவம் பாருங்க, துரியதவம் நம்மளுடைய பதிவுகளெல்லாம் மாற்றி கொடுக்கும் இல்லைங்களா. அதுலயும் பாருங்க பழக்க பதிவு இல்லையா, ஒரு விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செல் பதிவு பழக்கப்பதிவாக இருக்கு, எல்லாம் படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த பழக்கத்தையே ஒருவருடைய நடத்தையே மாற்றி தரக்கூடிய உயர்வாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம இடத்துல இருக்கு. அதாவது போதனைகள் இந்த காலத்துல எவ்வளோ மகான்கள் ரிஷிகள் சிந்தனையாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதனை சாதனையாக மாற்றி அளித்த ஒரு பெருமை ஒரு உயர்வு யாருக்குன்னா நம்மளுடைய அருத்தந்தைக்கு தான் அந்த பெருமை சாரும். நாம் எல்லாரும் வெறும் பாக்கியசாலிகள், எந்த ஒரு விஷயத்தையும் எல்லா இதுவும் வேதாத்திரியத்திட்ட இல்லாத விஷயமே கிடையாது. விளக்க ஞானம் மகர்ஷி அருமையாக கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாருங்க, விளக்க ஞானம் தேவை பாரு. விளக்க ஞானம் அறிவது எளிது, ஆனால் அந்த விளக்க வழியே வாழக்கூடிய தெளிவும் துணிவும் சிந்தனை தெளிவும் நம்மிடத்துல இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக்கு. ஆக இந்த பழக்கத்திற்கும் பெற்ற விளக்கத்திற்கும் இடையே என்ன பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு தான் இருக்கும். அதனால என்ன ஆகுதுங்க, குழப்பம். ஒருவரை தவத்துக்கு கூட்டு போறோம், தவம் எடுத்துக்கிறாரு, அவருக்கு பழக்கம் அவருடைய ஏதோ ஒரு பழக்கம் மாறிடுது, ஒரு வாரத்துல 10 நாள் மாறிடுது வைங்க, அவர் அதே தொடர்ந்து கடைபித்தாரனா அதுல இருந்து விடுபடலாம், ஆனா விழிப்புணர்வு தவறி பலபடியும் பல நிலைக்கே போயிடுறாரு. என்ன காரணம், அந்த விளக்கத்தின் மேல ஒரு பிடிப்பு இல்லை. இப்ப விளக்கத்துல குறையில இங்க விளக்கு, அதாவது விளங்கிதான் மகிழ்ச்சி, விளக்கினேன் விளங்கியேன் மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறார். அவர் விளங்கிக்கிட்ட பிறகுதான் நமக்கு விளக்கி இருக்கிறாரு. ஆசிரியர் பெருமக்கள் நாம எல்லாம் அவருக்கு மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நாம அத நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம பயிற்சியின் பயிற்சி செய்து நடந்திருக்கிறோம் இல்லைங்களா. பாருங்க உடற்பயிற்சி அது எவ்வளவு ஒரு நல்ல பழக்கம், பழக்கமா காலையில எழுந்திரிச்ச உடனே உடற்பயிற்சி செய்ய போது உடல் செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறுது, இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் ஓட்டம் சொல்றோம், இந்த ஓட்டங்கள் எல்லாம் சீராகுது. குறிப்பா இந்த காலம் இன்னைக்கு பாருங்க உலக காலகட்டத்தில் பிராணாயாம பயிற்சி சுவாச பயிற்சி அருமையா மகிழ்ச்சி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் செய்ய போது எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கு பாருங்க, நீ நிறைய பேர் தேடி வராங்க பயிற்சி கொடுங்க. ஏன், கண் கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, பண்ணி என்னதுக்கு. அப்போ இருக்கு ஏதாவது தெய்வ நிலை அறிந்தவர் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவர் அவர், எல்லா இதுவும் இருக்குது. ஆனா ஏதோ வந்தோம் பயிற்சி எடுத்தாங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற அற்புதமான விஷயங்கள் யாருக்கும் புரியல. காயகற்ப பயிற்சின்னு இருக்கு, அதுவும் ஒரு செயல் விளக்கம் நன்னடத்தை என்னுடைய பழக்கத்தை
மேன்மைப்படுத்துதல காயகல்ப பயிற்சி மிகவும் பெரும் பெரும் இடத்தை பெறுதுங்க. ஆக இந்த காயகல்ப பயிற்சி ஒரு காலையில 3 நிமிஷம் நாளை 3 நிமிஷம் சொன்னாங்க ஆசிரியர். காயகல்பம் என்ற உயர்ந்த சஞ்சீவின்னு சொன்னாங்க, உண்மையிலே சஞ்சீவி தான். அந்த பெருமை யாருக்கு தெரியும், மேன்னு தெரியும். நடந்தவர்கள் இந்த பாருங்க, இத்தனை வருதம் இருக்கிறோங்கிறது இல்ல, எந்த அளவு பயிற்சியை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோங்கிறதான் இருக்கு. இத்தனை ஆண்டுகள் கூடுட்டு இருக்கிறோம்ல, குரு கருத்துக்களை நாம் சிந்தனையில் ஏற்று எந்த அளவுக்கு தெளிவுபெற்று நாமும் வாழ்ந்து பிறருக்கும் வழிகாட்டியாக நம்ம இருக்கிறோங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த அளவுல நம்மை நம் பழக்க பதிவுகளை பழக்க பண்புகளை சிறப்பாகவும் மேன்மையாகவும் உயர்வாகவும் வைத்துக் கொண்டவனால் நம்மை பார்த்து நம் நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம நட்பு நிலையிலும் நட்பு வட்டாரம் சரி, உறவு நிலையும், ஓஹோ இவர் இப்படி இருந்தாரு, இப்ப மாறி இருக்கிறாரு, இவர் பழக்கத்துல மாற்றம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சு வரணும். இதுவே ஒரு பெரிய ஒரு மகரிஷி கூடிய பெரிய காணிக்கை. ஆக இந்த உயர்ந்த நிலையை பற்றி கொண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. விளக்கம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மகரிஷி வேதாத்திரியத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை. விளங்கி அந்த விளக்கத்தை மீண்டும் சொல்லிடு, விளக்கத்தை நம் அறிவில் ஏற்றி விழிப்புணர்வோடு அதை இம்ப்ளிமெண்ட், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க, அதை அங்க வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு விஷயத்திலையும். மகரிஷி எவ்வளவு பயிற்சி அகநோக்கு பயிற்சி கொடுத்து தன்னிலை விளக்கம் தன்னிலை விளக்கத்துக்கான பயிற்சியை கொடுத்து அகத்தாய்வு பயிற்சின்னு ஒன்று மேன்மையான ஒரு பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், இதெல்லாம் பயிற்சியாக செய்து அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும்ங்கிற அடிப்படையில தான் மகரிஷி அமைச்சிருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, நம்மளுடைய வாழ்வியல் பழக்கம் இறை சார்ந்த அறிவு சார்ந்த விழிப்புணர்வோடு கூடிய நடத்தையாக அமைய வேண்டும். எண்ணம் ஒரு எண்ணம் தான் சொல்லாகுது, சொல்லுதான் செயலாகுது. அப்போ எண்ணத்துல உயர்வும், அதாவது ஒன்றி ஒன்று நின்று அறிவை பழக்க, ஒன்றி ஒன்றி நின்று எதிர் நின்றுங்க, அறிவை அறிவு வந்து உயிரில் ஒடுங்கணும், அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. ஆக அறிவை மனம் புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு அறிவு நிலையோடு நின்று வாழ பழகிக்கொண்டால் நாமும் நலமாக வாழலாம், மற்றவங்களையும் நலமாக ஆக்கலாம். ஆக இதற்கு ஒரு ஒரு களம், இதற்கு ஒரு வாய்ப்பாக பெரிய இந்த நம்மளுடைய மகரிஷினுடைய இந்த தத்துவ ஞானமும் மகரிஷி அவர் கொடுத்திருக்கின்ற பயிற்சிகளும் நம் நமக்கு பெரிதும் துணை புரிகிறது. நாம அத பயிற்சியை மேற்கொண்டு வருகிறோம், இந்த பயிற்சியை செய்து பயனடைந்து வருகிறோம். அந்த பயனுடையவாக நாமும் நிறைவாக வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தவசீலர்களாக நம்மை ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில நாம குருவுக்கு செய்ய வேண்டிய ஒரு பிரதி உபகாரம் என்று சொன்னால், முதலில் நாம் நம்மை தரத்தில் உயர்த்துகிறோம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும்போர் அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் எங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா, உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் அவர் கொடுத்திருக்கிற துரியாதீத தவத்திலே ஆழ்ந்து துவைந்து அறிவை பழக்கி கொண்டார் உலகை இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அற்புதமாக சொல்லியிருக்கிறா பாருங்க. அப்ப எல்லா இடத்துலையும் பாருங்க, எதுங்க பழக்கம் 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 என்றே வருகிறது. ஆக அறிவு மனம் அறிவு மனதை ஆட்சி பண்ணும், மனதை புலங்கள் ஆட்சி பண்ணக்கூடாது. மனம் அறிவு வழி தோய்ந்திட இறை எனும் ஆபதம் எய்தலாம் இல்லைங்களா. ஆக மனதை புலன்வழியிலே அளவோடும் முறையோடும் அதை இயக்கி பலமாக வாழும்
தகவலை வளர்த்துக்கொண்டு சிறப்பாக வந்து நாமும் வந்து இந்த சமுதாயம் விரிவடைவதற்கும் ஒரு பேருதவியாக இருப்போம். அருள் தொண்டாற்றி இன்பம் காண்போம். அந்த நிலையில பாருங்க, நம்மளுடைய நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், அன்பும் கருணையும் அப்படியே பொங்கி ததும்பும் என்ற நிலையில இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம். குரு அருளால் நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று உடல்நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கனுடைய திருநெல்வேலி மண்டல நிர்வாகிகளுக்கும் அத்தனை இதை பொறுமையோடு இந்த அமர்வை சிறப்பாக்கி இது கேட்டு சிறப்பாக்கி தந்த சக சகோதர சகோதரியாய கூறியுடைய சீடர்களாகிய அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சிறந்தாழ்ந்த நன்றி என்னுடைய அன்பையும் காணிக்கையாக்கி இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.